அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 22ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2016ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நாடெங்கிலும் இருந்து வெளியாகி இருக்கும் பத்திரிகைகள் தொடர்பில் கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி, நிலைப்பாடு ஒன்றானால் வெற்றி எமது பக்கம், தமிழ் முஸ்லிம் உறவு குறித்து சுமந்திரன் எம்பி என்ற தலைப்பில் இடம் பிடித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கும் அரசியல் நிலைப்பாடும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கும் அரசியல் நிலைப்பாடும் ஒன்றாக இருக்குமானால் அது தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தை வெற்றியடைய செய்யும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த பிரதான செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, இணைந்த நிலைப்பாடு குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வலியுறுத்துகின்றார் அமைச்சர் ஹக்கீம் என்ற தலைப்பில் தலைப்புச் செய்தியோடு தொடர்புடையதாக மற்றொரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. சிறுபான்மை சமூகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் தலைமைகள் என்ற அடிப்படையில் அனைத்து தலைமைகளினதும் ஒன்றிணைந்த நிலைப்பாடு என்பது மிகவும் முக்கியமானதாகும். இது தொடர்பில் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவ் ஹக்கீம் தெரிவித்தார் என்று நிகழ்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து மலைய செய்திகள் பக்கத்தில், உரிய சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்காது மே தின விழாவுக்கு அழைப்பு விடுப்பது தவறு, மத்திய மாகாண சபை உறுப்பினர் ராஜரத்னம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய சம்பள உயர்வினை பெற்றுக் கொடுக்காது மே தின விழாவினை கொண்டாட தொழிலாளர்களுக்கு அழைப்பு விடுப்பது பிழையான செயலாகும் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது ஆறுதல் அளிக்கும் அரசின் அறிவிப்பு என்ற தலைப்பில் இடம் பிடித்துள்ளது. மே மாதம் 2ஆம் திகதி முதல் வெட் வரியினை 11 வீதத்தில் இருந்து 15 வீதமாக அரசாங்கம் உயர்த்த தீர்மானித்ததை அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளிலும் அதிகரிப்பு ஏற்படும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் உருவாகியிருந்தது. வெட் வரி உயர்த்தப்பட்டால் பொருட்கள் சேவைகளின் விலைகள் அதிகரிக்கும் என்று பொருளாதார நிபுணர்களும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி, அதிகார பகிர்வுக்கு தடையாக ஒற்றையாட்சி, மட்டக்களப்பு கருத்தரங்கில் சுமந்திரன் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. சிறுபான்மை இனமாக உள்ள நாங்கள் அரசு அதிகாரங்களை எங்களது கைகளில் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும், எங்களுக்கும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களாக இருந்தால் அடிப்படையில் ஒற்றையாட்சி முறையினை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமானது இயற்கை சக்திகளை பயன்படுத்துவோம் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. அடுத்த 2 வருடங்களில் ஏற்படப்போகும் மின்சக்தி தட்டுப்பாட்டை இல்லாமல் செய்வதற்கு சூரிய சக்தி மற்றும் காற்றின் மூலமான மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்தி 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிடுவதாக தெரிவித்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயமாக தோன்றுகின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி, சமஷ்டி அதிகார பகிர்வுதான் அர்த்தமுள்ள தீர்வாக அமையும், இதற்கு புதிய அரசமைப்பே தேவை என்கின்றார் சுமந்திரன். முஸ்லிம்களின் சம்மதத்துடன் தான் வடக்கு கிழக்கை இணைக்க வேண்டும் என்று மேற்கொள்ளிடப்பட்டதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமானது தமிழர் விடயத்தில் மட்டும் இழுவல் நழுவல் போக்கு என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. அனைத்துலக நாடாளுமன்றின் விசேட பிரதிநிதிகள் குழுவொன்று இலங்கைக்கு கொழும்புக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இலங்கை நாடாளுமன்ற பொது எதிரணியை சேர்ந்தவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டைத் தொடர்ந்தே விசேட பிரதிநிதிகள் குழு இங்கு வரவுள்ளதாக அறிவித்திருக்கின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் உதயன் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். அதிகார பகிர்வை பெறுவதில் தமிழர் முஸ்லிம்கள் ஓரணியில், கிழக்கில் இருதரப்பும் நேற்று அறிவிப்பு என்று பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதிலும் அதனூடாக முழுமையான அதிகார பகிர்வை பெற்றுக் கொள்வதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒன்றிணைந்து நிற்கின்றன. அத்துடன் அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது உதயனின் பிரதான தலைப்புச் செய்தி.
அதனைத் தொடர்ந்து வலம்புரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தியானது, தமிழ் விவசாயிகளுக்கு சிங்களவர் அச்சுறுத்தல், ஆயுதங்களுடன் திரண்டதனால் மூதூரில் நேற்று பதற்றம் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. திருகோணமலை மூதூர் பகுதியில் காணி பிரச்சினை ஒன்றின் முரண்பாட்டின் காரணமாக நேற்றைய தினம் கத்தி கோடரி போன்ற ஆயுதங்களுடன் பீகாராதிபதி ஒருவர் தலைமையில் சென்ற சிங்கள விவசாயிகள் பலர் தமிழ் விவசாயிகளை ஆயுத முனையில் அச்சுறுத்தியதுடன் விவசாய நிலங்களை விட்டு வெளியேறுமாறும் தெரிவித்துள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தி. அந்த வகையில் அடுத்து லங்கா தீப பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது, அண்மையில் லக்கல போலீஸ் நிலையத்தில் ஆயுதங்கள் திருடப்பட்டமை தொடர்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மரம் ஒன்றில் இருந்து பெறப்பட்ட தலைமுடியை கொண்டு குற்றவாளி யார் என்பதை விசாரணை செய்யும் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும், அதன் பிரகாரம் அன்றைய சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த போலீசார் மீது டிஎன்ஏ பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பாக முன்னாள் நாராயண் பீட்டிய குற்ற விசாரணை பிரிவின் தலைமை அதிகாரி கைது செய்யப்பட்டமையை மையப்படுத்தி புகைப்படத்துடன் கூடிய தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்துள்ளது. தொடர்ச்சியாக இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல், இன்று வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் என்ற தலைப்பில் இந்திய செய்தியொன்று பிரசுரமாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மத்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. அதனைத் தொடர்ந்து சர்வதேச செய்திகளில், பனாமா ஆவண கசிவுடன் தொடர்பு பட்டவர்கள் குறித்து அமெரிக்கா விசாரணைகளை ஆரம்பிப்பு, ஒத்துழைப்பு வழங்க பனாமா ஜனாதிபதி உறுதியளிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அமெரிக்க நீதி திணைக்களமானது உலகின் மாபெரும் ஆவணக்கசிவான பனாமா பேப்பர்ஸ் ஆவணக்கசிவில் வெளியாகியுள்ள தகவல்களின் பிரகாரம் வெளிநாடுகளிலான நீதி தொடர்பான குற்றவியல் விசாரணையை ஆரம்பித்துள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது, தாஜுதீன் கொலை வழக்கு என்கின்ற அந்த பெரிய முட்டை மெது மெதுவாக உடைந்து கொண்டிருக்கின்றது. அந்த முட்டைக்குள் குற்றவாளி இருக்கின்றார். குற்றவாளியின் கால்கள் வெளிவந்துவிட்டன. கால்களை பிடித்து போலீசார் இழுக்கின்றார். பொதுமக்களோ கால் வருது தலையை காணோமேப்பா என்று எங்கேபடி பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள். ஆனால் முட்டைக்குள் இருந்து தலை வெளிப்பட போகின்ற இந்த சூழ்நிலையில் மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வியர்க்க விறுவிற்க விழிப்பிதுங்கி நிற்கின்றார். தாஜுதீன் கொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரி யாராக இருக்கும் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் நிலையில் அதனை சித்தரிப்பதாக வீரகேசரியின் கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமானது, எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வின் போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வெட் அதிகரிப்பு தொடர்பான பிரேரணை அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட உள்ளது. அந்த இறுதி சுமையானது அமைச்சர்கள் மூலம் விலை அதிகரிப்பு என்கின்ற சுமையாக பாமர மக்களின் தலை மீது சுமத்தப்பட போகின்றது. ஆகவே வெட் வரியின் அதிகரிப்பு விலை அதிகரிப்பாக பொதுமக்களையே தாக்கப் போகின்றது என்பதை சித்தரிப்பதாக தினக்குரலின் கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். சுடரொளியின் கேலி சித்திரமானது மிகப்பெரிய ஊழலாக கருதப்படும் பனாமா பேப்பர்ஸ் விவகாரம் தொடர்பில் வரையப்பட்டுள்ளது. புது வருஷமும் முடிஞ்சு போச்சு, வெசாக்கும் வரப்போகுது என்று எண்ணியபடி பாமரர் ஒருவர் நகர்ந்து செல்கின்றார். அவசரப்படாதே, அது வெடிக்கும் போது வெடிக்கட்டும் அப்பா என்று கூறியபடி மத்திய வங்கி ஆளுநர் கையில் வைத்திருக்கும் தீக்குச்சியை வெடி மீது வைக்காது காத்து கொண்டு நிற்கின்றார். இப்பொழுது அந்த கயிற்றில் தீயை வைத்தாலும் அது வெசாக் பண்டிகை வரும்போதுதான் வெடிக்கும் என்பதை போன்று விசாரணை நீண்ட காலம் பிடிக்கும் என்பதாக சித்தரித்து சுடரொளி தன் கேலி சித்திரத்தை வரைந்துள்ளது. நாடெங்கிலிருந்து வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளாகும். எனவே மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.